வெல்கம் டு கீழகரை ஹனி கிச்சன். இன்னைக்கு நம்ம கீழகரை ஹனி கிச்சன்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப ஈஸியா சுலபமா செய்யக்கூடிய புதினா சாதம் தான். இப்ப வாங்க வீடியோல போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழகரை ஹனி கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறீங்க. அதுல ஒரு கப் அளவு வந்து புதினா சேர்த்துக்கிறீங்க. கூடவே அரை கப் அளவு மல்லி சேர்த்துக்கிறீங்க. பொதுவாக புதினா சாதத்தில் புதினா மட்டும் சேர்க்காம கொத்தமல்லி இலைகளும் பாதி வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து யாருமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா புதினாவுடைய ஸ்மெல் வந்து அதிகமாக வந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி பாதி கொத்தமல்லி வந்து சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். புதினாவில் வந்து நீங்கள் தண்டு சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி இலைகள் மட்டும் வந்து சேர்த்துக்கிறீங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டுப்பல் சேர்த்துக்கிறோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கிறோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோங்க. நெய் சேர்த்து பண்ணுறதால நல்ல வாசம் கிடைக்கும், அதே சமயம் டேஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். நெய் சூடேறினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோங்க, கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பொதுவாக வெரைட்டி ரைஸில் முந்திரி பருப்பு இருந்தால் எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் அதுக்காண்டி தான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்துக்கிறோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறோங்க. வேர்க்கடலை சேர்த்து பண்ணுறதுனால நல்ல ப்ரோட்டீன் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்துருங்க. அரைச்சிருந்த விழுதை இப்போ இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த விழுதில் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போயிடும். நம்ம சாதத்துலேயுமே வந்து கருகின வாசம் அடிக்கும், அதனால லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கிறோங்க. நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துருங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ், டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். புதினா நம்ம சாப்பிடும்போது நல்லா ரிலாக்ஸாக சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதோட ஃப்ளேவரும் அதோட சத்துக்களும் அந்த மாதிரி. கூடவே புதினா வந்து செரிமான பிரச்சனையை வந்து நம்மளுக்கு தடுக்கும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம். ரொம்பவுமே நல்லது. நம்ம முந்திரி பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால அவங்க ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து நல்லா வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் வத்தினா போதும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வத்திருச்சு. இந்த டெக்ஸ்சரை பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவியுமே வந்து நல்லா தனியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்த சாதத்தை இப்போ இது கூட சேர்த்துடலாம். நான் பாஸ்மதி அரிசியை பானையில் வந்து வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வடித்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா புலப்பலான்னு வராது, அதனால் பானையிலேயே வடிச்சுக்குங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். இந்த சாதம் 3 கப் அளவு சாதம் இருக்கும். இப்போ இதை சேர்த்துடலாம். சாதம் வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. சாதம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க. சாதம் வந்து கிளறும்போது ரொம்ப கவனமாக வந்து கிளறிக்கிறீங்க. சாதம் வந்து உடைஞ்சிராமல் வந்து கிளறுங்க. ரொம்ப கவனமாக வந்து கலந்துக்கிறீங்க. இல்லைனா வந்து சாதம் வந்து உடஞ்சிரும், ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும், சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லா இருக்காது. அதனால இது போல் ரொம்ப மெதுவாக வந்து கலந்துக்கிறீங்க. தொக்குக்கு வந்து இவ்வளோதான் சாதம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வந்து சாதம் சேர்த்துக்கிறலாம். இப்போ முழுமையாக கலந்தாச்சு. புதினா சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், சாதம் எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக தயாராகிருச்சு.
இந்த சாதத்தை கூட நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருந்தா நம்ம சேனல் கீழக்கரை ஹனி கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்படட்டும். தேங்க்யூ.